எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி, நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே நாம் ஆன்மீக சாதனங்களுக்குள் அடங்கியிருக்கிற அறிவியல் நுட்பங்களை சிந்தித்து வருகிறோம். அன்ற வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தாவரத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்த தாவரம் எப்பேற்பட்ட தாவரம் அப்படின்னா, தன்னுடைய தாழ்வாரத்திலே இருந்து ஒரு ஆழ்வாரை தந்த தாவரம். இந்த தாவரம் என்ன தாவரம் என்று கேட்டால், இறைவனிடத்திலே சென்று உலக மக்களுக்கெல்லாம் தாவரம் என்று வாங்கி கொண்ட தாவரம் இந்த தாவரம், அதுதான் துளசி என்கின்ற தாவரம். இந்த துளசியை பற்றி சொல்லுகிற போது மூலிகையினுடைய ராணி என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இயற்கையினுடைய மூலிகை தாய் என்றும் கூட இந்த துளசியை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த துளசியை திருத்துளாய் என்று வைணவர்கள் சொல்வார்கள். ஏன் அப்படின்னா, துளசி என்று சொல்ல சி என்கின்ற எழுத்து இருக்கான். சி என்கிற எழுத்து வந்து சிவனை குறிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அதாவது சிவன் என்கின்ற சொல்லில் முதல் எழுத்தாக சி இருக்கு இல்லையா, அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்துளாய் என்று சொல்லக்கூடிய சில வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விசால பார்வைக்கு வர வேண்டும். இந்த துளசியை போன்று மிகச்சிறந்த கொசு விரட்டி அல்லது பூச்சி விரட்டி இல்லை என்று சொல்லலாம். நீங்கள் பச்சையான தாவரங்கள் இருக்கிற இடத்துல எப்பவுமே கொசு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் துளசியின் இடத்தில் மட்டும் கொசு வராமல் இருக்கும். ஆக கொசுவை விரட்டி கொசுவின் மூலமாக நமக்கு வரக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஒரு அற்புத தாவரம் தான் இந்த துளசி என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கணும். இந்த துளசியினுடைய சிறப்பு என்ன, இது எப்படி இந்த துளசி தோன்றியது என்கின்ற ஒரு வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்கணும். இந்த துளசி எல்லா பக்கமும் பார்க்குற இடத்துலலாம் துளசி இருக்கே, எப்படி இந்த துளசி வந்துச்சு என்று கேட்டால், ஒரு காலத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரும் வனவாசம் போகிறாங்க. வனவாசம் போகிற போய்விட்டார்கள். அப்போ சீதை மட்டும் தனியாக இருக்கா. அப்போ ராமனும் லக்ஷ்மணனும் உணவு தேடுவதற்காக உள்ளே தொடர்புக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தசரதன், இறந்த தசரதனுடைய ஆவி வந்து, எனக்கு யாருமே பிண்டம் தரவில்லை, எனக்கு தர்ப்பணம் செய்யவில்லை, எனக்கு ஏதாவது பிண்டம் கொடு என்று தன்னுடைய மருமகளாகிய சீதையின் இடத்திலே கேட்கிறார். சரி, என்னிடத்திலே வீட்டில் எதுவுமே இல்லை, ஏதாவது குடு என்று கேட்கிறார். ஏதாவது குடு என்று சொன்ன உடனே அங்கிருக்கக்கூடிய மண்ணை நீர் விட்டு பிசைந்து உருண்டையாக்கி மூன்று உருண்டைகளாக தசரதனுடைய கையிலே கொடுத்தாள் சீதை. அப்போது கொடுக்கிற போது சாட்சியாக அரசமரத்தையும் துளசியையும் வைத்து கொண்டு கொடுக்கிறாள். அவரும் போய்விட்டார், அவ்வளோதான். பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டுமே, எப்படி செய்வது என்று கேட்கிற போது, நான் பிண்டம் கொடுத்து விட்டேன். அப்படியா, என்ன சாட்சி என்று கேட்கிற போது, வேண்டுமென்றால் நீங்கள் துளசியை கேட்டு பாருங்கள், அதனுடைய துளசியை சாட்சியாக வைத்து கொண்டு தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிற போது, துளசியை கேட்கிறார் ராமன், இல்லை நான் மறந்து விட்டேன், எனக்கு தெரியவில்லை என்று துளசி பொய் சொல்லிவிட்டது. அப்படி பொய் சொன்ன காரணத்தால் எனக்காக நீ இப்படி ஒரு பொய் சொல்லிட்டே இல்லை, அதனால் உனக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாத எல்லா இடத்துலையும் நீ அலைஞ்சு திரிவாயாக அப்படின்னு சொல்லி சீதை சாபம் கொடுத்து விடுகிறார். அதன் காரணமாகத்தான் காடு மேடுகள் எல்லா பக்கம் பார்த்தால் துளசி செடி விரவி இருக்கிறது. சரி, இந்த துளசியை, இப்படி ஒரு புராண வரலாறு இருக்குது. இந்த புராண வரலாற்றை நம்ம விட்டுருவோம். இதில் இதை நம்ம வீட்டில் மாடத்தில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். துளசியை தீர்த்தத்தில் போட்டு துளசி தீர்த்தம் தருகிறோம். இதெல்லாம் என்ன சிறப்பை தரக்கூடியது என்று கேட்டால், ஒன்று கொசு விரட்டியாக இருக்கிறது என்று ஒன்று என்கின்ற ஒன்றை சொன்னேன். கிருமி நாசினியாக இருக்கிறது. வீட்டு மாடத்தில் முன்னாடி அந்த துளசி மாடம் வைத்து நாம் வழிபாடு செய்கிற போது, தினமும் அதை சுற்றி வருகிற போது அந்த தாவரமானது ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதோடு மட்டும் நின்று விடாமல் அதில் மருத்துவ குணங்கள், கற்பூரம் மனம் வீசக்கூடிய அந்த துளசியை சுவாசிக்கிற போது நம்முடைய நுரையீரலுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாகத்தான் நம்ம காலையில் அதிகாலை பொழுதில் எழுந்து, ஏர்லி மார்னிங் 8:30 இல்லை, அதிகாலை பொழுதில் எழுந்து அந்த துளசிக்கு ஒரு சொம்பு நீர் விட்டு வலம் வருவது என்கின்ற ஒன்றை வைத்தார்கள். அதன் மூலமாக சுவாச கோளாறுகள் நீங்கும், ஒரு உடலுக்கு பயிற்சியாக இருந்தது. இப்படித்தான் இப்படி இருந்தது. இந்த துளசியில் இன்னொரு சிறப்பை உண்டு. என்னவென்றால், இந்த துளசியினுடைய நுனி பிரம்ம பாகமாகவும், நடுப்பகுதியானது விஷ்ணு பாகமாகவும், நுனிப்பு அந்த அடிப்பகுதியானது சிவபாகமாகவும் இருக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த முப்பெரும் தேவர்களுடன் சேர்ந்து முப்பெரும் தேவியர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் அந்த பிரம்மாவினுடைய தேவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி, எல்லாம் வல்ல பெருமாளுடைய தேவியாக விளங்கக்கூடிய திருமகளாகிய லக்ஷ்மி, சிவபெருமானுடைய தேவியாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல பரமேஸ்வரி ஆகிய முப்பெரும் தேவர்களும் அந்த துளசிக்குள்ளே அடங்கியிருக்கிறார்கள் என்று
பல புராணங்கள் சொல்லுகின்றன. இதிலே குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், கிருமி நாசினியாக நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியதாக விளங்குகிற இந்த துளசியானது இந்த புற்றுநோய் வந்தால் அந்த புற்றுநோய் செல்களை எல்லாம் சாகடிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு மாபெரும் புற்றுநோய்க்கு மருந்தாக விளங்குகிறது. அதனால தான் தினமும் காலையில் ஒரு இலை துளசியாவது சாப்பிடணும் என்கின்ற ஒன்றை நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் இ ஆகிய மூன்று வைட்டமின்களும் இதில் அடங்கியிருக்கின்றன. அதனால்தான் இந்த துளசியை உட்கொள்வது என்கின்ற ஒன்று வந்தது. நான் மூலிகை ராணி என்று இதை சொன்னேன், கிருமி நாசினியாக புற்றுநோய்க்கு மருந்தாக, ஏன் சளி இருமல் தும்மல் போன்றவற்றிற்கு ஒரு மருந்தாக விளங்குகிறது. இவ்வளவு ஏன் வாய்ப்புண் அல்லது தொண்டைப்புண் வந்துவிட்டால் அந்த துளசியை அரைத்து சுடுநீரிலே காய்ச்சி உட்கொள்ளுகிற போது வாய்ப்புண்ணும் அந்த தொண்டை எரிச்சலும் போகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த துளசியை நம்ம வெறுமனே வெறும் தாவரம் என்று நினைக்காமல் அது நமக்கு ஆண்டவனே தந்த வரம் என்கின்ற ஒன்றை நாம் நினைத்து துளசி மாடத்தை இல்லந்தோறும் வைத்து நாம் ஆன்மீகத்தை அறிவியல் காரணம் புரிந்து போற்றுவோம். அது நாளும் நமக்கு நன்மையே செய்யும் என்கின்ற ஒன்றை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்பவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.